இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பெரம்பலூர் மாவட்டம் வி களத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளி கணித பட்டதாரி ஆசிரியை 42 வயதான தீபா. மாற்றுத்திறனாளியான இவர் தன்னுடைய கணவனான இன்ஜினியர் பாலமுருகன் பயன்படுத்திய காருடன் கடந்த நவம்பர் 15 மாயமானார். அதே பள்ளியின் அறிவியல் பட்டதாரி ஆசிரியரான வெங்கடேசனையும் அன்று முதல் காணவில்லை. இந்த வெங்கடேசனுக்கு 44. கள்ளக்காதல் காரணமாக இரண்டு பேரும் தலைமறைவானதாக கூறப்படுகிறது. இரண்டு பேருடைய குடும்பத்தாரும் கொடுத்த புகாரின் பேரில் பெரம்பலூர் மற்றும் வீகளத்தூர் போலீசார் தனித்தனியாக வழக்கு பதிந்து விசாரித்து வந்தனர். இந்த நிலைமையில்தான் கோவையில் அனாதையாக நின்ற தீபா பயன்படுத்திய காரை மீட்டு போலீசார் பெரம்பலூருக்கு கொண்டு வந்தனர். காரில் இரத்தக்கரை படிந்த சுத்தியல் இருந்ததால் ஆசிரியை தீபாவின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்குமோ என போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இதனையடுத்து 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை முடுக்கிவிடப்பட்டது. கோவையில் பதுங்கியிருந்தபோது ஆசிரியர் வெங்கடேசன் தன்னுடைய செல்போனில் இருந்து தொடர்பு கொண்ட பாலியல் புரோக்கரான கோவை மதுக்கரை காந்தி நகரை சேர்ந்த மோகன் என்பவரை பெரம்பலூருக்கு அழைத்து வந்து வி களத்தூர் போலீசார் பெரம்பலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருச்சி சிறையில் அடைத்தனர். போலீசார் தன்னுடைய இருப்பிடத்தை அறிந்து விடுவார்கள் என ஆசிரியர் வெங்கடேசன் அவ்வப்போது சிம் கார்டுகளையும் தான் பதுங்கியிருக்கும் இடத்தையும் மாற்றி மாற்றி வருவதால் போலீசார் அவரை நெருங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மதுரை, தேனி, கோவை உள்ளிட்ட இடங்களில் ஏடிஎம் கார்டுகளில் வெங்கடேசன் பணம் எடுத்துள்ளார். அப்போது அங்குள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளில் ஆசிரியர் வெங்கடேசன் மட்டும் பதிவாகியுள்ளார். மேலும் தலைமறைவாக இருக்கக்கூடிய ஆசிரியர் வெங்கடேசனை தொடர்பு கொண்டு பேசும் எண்களின் உரிமையாளர்களை நெருங்கி போலீசார் விசாரிக்கும் போது அவர்கள் பாலியல் தொழிலில் ஈடுபடும் பெண்கள் என்பது விசாரணையில் தெரிய வந்தது. தலைமறைவாக இருக்கக்கூடிய ஆசிரியர் அவ்வப்போது ஏடிஎம்களில் பணத்தை எடுத்து பாலியல் பெண்களுடன் உல்லாசமாக இருப்பதாக போலீசார் கருதுகின்றனர். இதனால் ஆசிரியை மாயமான சம்பவத்தில் தொடர்ந்து மர்மம் நீடித்து வருகிறது. வெங்கடேசன் சிக்கினால் மட்டுமே ஆசிரியை தீபா பற்றிய நிலை தெரியவரும் என்பதால் அவரை பிடிக்க போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாஸ் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.